இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். திருவண்ணாமலையில் நவராத்திரி கொலு பொம்மைகள் விற்பனை மந்தம். ஆண்களுக்கு ஒரு நாள் சிவராத்திரி, பெண்களுக்கு 9 நாட்கள் நவராத்திரி என்பார்கள். இந்த ஆண்டுக்கான நவராத்திரி விழா இதனை முன்னிட்டு திருவண்ணாமலையில் கொலு பொம்மைகள் விற்பனை கடந்த சில நாட்களாக நடந்து வருகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகில் கொலு பொம்மை கடை அமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சில இடங்களில் கொலு பொம்மைகள் விற்பனை செய்யப்படுகிறது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக கொலு பொம்மைகள் வரத்து சற்று குறைவாகவே உள்ளது. விற்பனையும் மந்தமாக உள்ளது. கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு கொலு பொம்மைகள் விற்பனை ஆகுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இருந்த போதிலும் கடந்த விநாயகர் சதுர்த்தி விழா போல நவராத்திரி விழாவும் மக்கள் விரும்பி கொண்டாடும் விழாவாகும். இது வீடுகளில் கொலு பொம்மைகள் வைத்து கொண்டாடும் ஒரு விழா என்பதால் பெண்கள் கொலு பொம்மைகளை வாங்கி நவராத்திரி விழாவை கொண்டாடி வருகின்றனர். 9 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் போது தினமும் மாலை வேளைகளில் அம்மனுக்கு அலங்காரம் செய்து நெய்வேத்தியம் படைத்து பக்தி பாடல்களை பாடி வழிபாடு நடத்துவார்கள். மேலும் சுமங்கலி பெண்களுக்கு புத்தாடைகளை வழங்குவார்கள். நவராத்திரி விழாவையொட்டி பெண்கள் வீடுகளில் கொலு அமைத்துள்ளனர். இந்த வழிபாடுகளை தொடங்கி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தினக்குரல் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் செந்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.